கிடைக்கலையா காத்திருங்கள், சிறப்பானதை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர், எனக்கு ஆயத்தம் பண்ணினது என் கண்களை காணும்படி செய்கிறவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவை நம்புவேன் சொல்லி பாடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு. கமான், கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். ஓ, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க, இயேசுவை நம்புவேன். இயேசுவை வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும் கத்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியலூயா, கத்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவா, நம்பினா. நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசு நம்புவேன். நாளில் ஆண்டவரே, இன்னைக்கு என் கண் காணவில்லை உண்மைதான், ஆனா என்னை குறித்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி என் கண்களை காணும்படி செய்வேன். நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஹல்லேலூயா, ஆமென். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு. சொல்லுமா, வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்லுவீங்க? சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் செல்லுவேன். குறித்த இடத்துல கொண்டு போய் நிக்கிறது வரைக்கும், நிறுத்துறது வரைக்கும் உன் கண்ணு பார்க்கல, ஆனா நிறுத்தி உன்னை பார்க்க வைப்பார், கண்களை ஏறெடுத்து பார்க்க வைப்பார். இயேசு நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு. அப்படியே நன்றியோடு கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எங்களை நேர்வழியாய் நடத்துகிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவராக, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, அவர் ஆயத்த
பண்ணினதை என் கண்கள் காணும்படி செய்வாக. ஆமே. எனக்கு தேவன் குறித்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும்படி செய்வார் என்று நம்புகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வாராக, உங்கள் தலைமுறைக்கு செய்வாராக. ஆமே, ஆமே. இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே வாய்க்கும் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தின்படி அப்பா எங்களுடைய விருப்பத்தினாலோ இல்லை நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளினாலோ எந்த காரியங்களும் வாய்ப்பதில்லை தகப்பனே. நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மாத்திரமே எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் வாய்த்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய விருப்பத்தின்படியும் நீர் இறங்குகின்ற ஒரு காரணத்தினாலேயே மட்டும் எங்களுக்குரிய ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க போகின்ற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. என் தேவன் ஒவ்வொருவருக்காக என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமோ என் தேவன் அந்தந்த காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் தகப்பனே. என் தேவன் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் என்னுடைய இரத்த கோட்டைகளாக மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இந்த தீங்கு ஆபத்து மோசங்கள் எதுவும் பலவீனங்கள் எதுவும் அணுகாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகம் பெல்லன் ஆரோக்கியம் ஞானம் வளர்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களுடைய கரத்தை பிடித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. தங்களுடைய வாழ்வை உம்முடைய வேத வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து நடப்பதற்கும் படிப்புகளிலே சிறந்து விளங்குவதற்கு என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. வேலைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் தேவன் படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபையாக இறங்கி கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமண வயதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன் தாமே கிருபியாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொருவருடைய திருமண காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமணத்திற்குரிய தேவைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் சந்தித்து ஆசீர்வத்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பிரெக்னண்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோம். தாயையும் சேயும் சுகபத்திரமாக பாதுகாத்து குழந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து ஏற்ற நாளில் நல்ல விடுதலை கண்டுகொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. அப்பா குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீங்க குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த காரியத்தை ஒவ்வொருவருடைய வாழ்வில் நீங்க வாய்க்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. கடன் பாரத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கடன் பாரத்தை முழுமையாக முழுமையாக நீங்க மாற்றி அற்புதங்களை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பாவசேட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் நீங்கி இடைபட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. தங்களுடைய பாவ வாழ்வை விட்டு மயமாலமான போக்கையும் வாழ்க்கையும் விட்டு ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக வந்து உம்முடைய ஜீவ ஊற்றிலிருந்து தாகத்தையும் பானம் பண்ணி கொள்ள இயேசப்பா தாகத்தை திருப்தியாக்கி கொள்ள என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் உண்மை பற்றி அறிந்து கொள்ளாத ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்தி திட்டப்படுத்தி ஆசீர்வத்தை வழிநடத்துங்க அப்பா. உண்மை உத்தமமாக திறப்பில் நின்று ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலனையும் கிருபையும் சிலாக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இயேசப்பா எங்களுடைய தேசம் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் தகப்பனே. தேசத்தின் தலைவர்களை என் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. கடைசி காலத்தின் அறிகுறிகளாக ஒவ்வொரு காரியங்களும் தேசங்களுக்கிடையே நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. ஆனாலும் என் தேவனே உம்முடைய மிகுந்த இரக்கமும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பஞ்சத்தின் அகோரத்தை மாற்றி கொடுங்க தகப்பனே.
போர் முழக்கங்களை மாற்றி தாருங்க தகப்பனே. அப்பா கொள்ளையினோ என் தாகங்களை மாற்றி தாருங்க ராஜா. என் தேவனைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்க சேமத்தை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். எங்களை உடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கடமைகள் காரியங்கள் வேலைகளில் எல்லாம் உடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.